தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனகாணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புத்த புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று எனக்கு வந்து வந்திருந்தது. ஆனால் அப்போ வந்து பண்ண முடியல. ஆனால் இப்போ அந்த கனவை என்னுடைய கனவு நாயகன் கூட நான் வந்து நிறைவேற்ற போறேன். அதுக்கான செட் வந்து இன்னைக்கு வந்து அமைச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த பிரசாந்த் நீல் அவர்கள், அதாவது நம்ம KGF டைரக்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், KGF சாப்டர் 1 படத்து மூலமா எல்லாருக்கும் தெரியப்பட்ட டைரக்டர் தான் பிரசாந்த் நீல் அவர்கள். அண்ட் KGF சாப்டர் 2க்கு அப்புறம் வந்து இவரை தெரியாத ஆளே சூப்பரான நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. இது கூடவே இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஜூனியர் NTR அவர்கள் RRR அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அடுத்த அவருடைய 30வது படத்தை வந்து பாத்தீங்கன்னா கொரட்டலா சிவா அவர்கள் கூட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த படத்தோட மோஷன் போஸ்டர் கூட நேத்து அவருடைய பர்த்டேக்கு ஸ்பெஷலா வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த வகையில இன்னைக்கு அவருடைய 31வது படத்துக்கான ஒர்க்கும் வந்து இன்னைக்கு நடக்குது அப்படின்னும் போது ஜூனியர் NTR அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் செம ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதே வகையில நம்ம தமிழ் ஆடியன்ஸும் KGF சாப்டர் 2 டைரக்டர் பிரசாந்த் நீல் அவர்கள் அடுத்தடுத்து படங்கள் பண்றாரு சலார், அதுக்கடுத்து இப்ப ஜூனியர் NTR அப்படின் போது ஒரு பயங்கரமான படம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ வீடியோ பாத்துட்டு இருக்க மக்களே, நீங்க சொல்லுங்க பிரசாந்த் நீல் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அண்ட் அவருடைய படங்களான KGF அண்ட் KGF சாப்டர் 2 அண்ட் இப்போ வரப்போற சலார் அண்ட் ஜூனியர் NTR அவர்களோட 31st பிலிம், இந்த பிலிம்காக எல்லாம் எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு வெஞ்சன்ஸ்க்கான ஒரு மொமெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகலாம், இவங்க கொலை போனாங்கன்னா செட் ஆகாது. கன்ஃபார்மாக என்னென்ன போகிறாங்க, கூத்துறாங்க, வராங்க, கொள்றாங்க அப்படின்னு இல்லாமல் அவங்க அந்த கீர்த்தி மேம் வந்து அந்த அந்த ஒரு ஃப்ரேமை வந்து கிட்டது எனக்கு இது 4 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கும். ஹோல்ட் பண்ணி அதில் கண்ணில் தண்ணி வந்து இந்த கண்ணில் வந்துட்டுருக்கோம், இந்த கண்ணில் வந்துட்டுருக்கோம் அப்படி ஷார்ட் ஹோல்டே தான் இருக்கும். கட்டே கிடையாது, கண்ணை சிமிட்டாமல் இது பண்ணாமல் அந்த வந்து கல் ஒருத்தவங்க கள்ள தூக்கி அடிச்சா கள்ள தூக்கி அடிச்சா ஒரு தச்சு தூக்கணும் அடிச்சுக்கணும் அந்த அப்படியே ரேஜ் போயிட்டே போயிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சங்கையாக வந்து வா பண்ணி கிளம்பலாம் போனோம்னா அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்தேன்.